வணக்கம் மக்களே, நம்ம என்கண்ணில் ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள் சுவாமி கோயிலை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த முருகன் சிலையை வடித்த சிற்பி தான் இழந்த கண்களை இங்கு பெற்று என் கண்கள் என் கண்கள் என்று சந்தோஷப்பட்ட ஸ்தலம் ஆதலால் இதை நம்ம என்கண் அப்படின்னு அழைக்கிறோம். இந்த ஸ்தலம் சத்ரு நிவர்த்தி, குழந்தை பாக்கியம், கண்நோய், செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஸ்தலமாகும். இதனோட தரிசன நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 மதியம் 11 மணிக்கும் மாலை 4 மணியிலிருந்து இரவு 8:30 மணிக்கும் தரிசன நேரமாக சொல்கிறாங்க. ஆலய தொலைபேசி எண்களை நான் வந்து கடைசிலையும் டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆலயத்தோட சிற்பி முதல் முறையாக சிக்கலில் சிற்பம் செய்கிறாரு. அந்த சிற்ப முனிவர் மன்னனோட கட்டளைக்கிணங்க சிக்கல் எனும் ஊரில் முதல் முறையாக முருகன் சிலை செய்கிறாரு. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் மன்னன் என்ன பண்ணுறாருன்னா, இதே மாதிரி சிலையை நீங்கள் வேறு எங்கேயுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த சிற்பியோட கை கட்டை விரலை வெட்டிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த சிற்பி எட்டுக்குடி எனும் ஊரில் கட்டை விரலே இல்லாமல் கந்தனோட அருளால் இன்னொரு சிற்பம் செய்கிறாரு. அது சிக்கலில் செய்த சிற்பத்தை விட ரொம்பவுமே அழகாக அமைய மன்னன் ரொம்ப கோபமாகி சிற்பியின் 2 கண்களையுமே பறிச்சுக்கிறாரு. கட்டை விரலையும் கண்களையும் இழந்த சிற்பி ஒரு சிறுமியின் உதவியோடு மீண்டும் ஒரு முருகன் சிலை இந்த என்கண்ணில் செய்கிறாரு. அச்சிலையின் கண்கள் திறக்கையில் சிற்பிக்கும் பார்வை கிடைக்கிறது. பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கு இல்லையா? இதே போல தான் ஷாஜகானும் தாஜ்மஹாலை கட்டினதுக்கப்புறம் அவங்களுடைய பெருவிரலை எல்லாம் கட் பண்ணிட்டாருன்னு ஒரு செய்தியும் உண்டு. அதுதான் எனக்கு இங்கே நினைவுபடுத்துது. கிட்டத்தட்ட 12 மணி ஆனதால் மதியம் இங்கே அன்னதானம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, போயிட்டு நாம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு நான் அங்கே போய் சாப்பிட்றேன். இதுதான் கோயிலுக்கு அருகே இருக்கிற சில்ப முனிவருடைய ஜீவசமாதி. அந்த மரத்தோட பெயர் தான் வன்னி மரம். இந்த ஆலயத்தில் இருக்கிற முருகனுடைய அந்த சிற்பத்தோடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மயிலோட 2 கால்கள் மட்டும் தரையில் படுற மாதிரி சிற்பி வந்து சிலையை செதுக்கியிருப்பார். அது வேறு எங்குமே கிடையாது. நம்மளால் முடிஞ்சால் சிக்கல், எட்டுக்குடி, என்கண் இந்த 3 ஆலயங்களையும் ஒரே நாளில் தரிசிப்பது மிகவும் சிறப்பு. நட்சத்திர கோவில் என்கண்.